Let us see the types of the adjectives. What are the kinds of the adjectives? Adjectives नोडिया वायेगल इन्ना अपने इन्द्र पति पाल पकों. अरे number one is adjectives of quality. The adjective ओर quality है, तन्मे है. अन्न noun नोडिया तन्मे ये पति वड़कमरी ताल ऐसे को उन्दे quality टे adjective. अन्न आवे the adjective of quality इन्हें नाम सोले. இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆட் இன்ஃபர்மேஷன் ஆர் குவாலிஃபைஸ் த வேர்ட்ஸ் தே ஆர் மாடிஃபைங். ஃபார் எக்ஸாம்பிள், த சேர் ஹேஸ் லெக்ஸ். திஸ் இஸ் காமன் சென்டென்ஸ். நாற்காலிக்கு கால் இருக்கு, ஒரு ஒரு செய்தி அவ்வளோதான். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, த சேர் த நியூ சேர் ஹேஸ் ஃபோர் லெக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சேருடைய கால்களை பற்றியும் அந்த சேரை பற்றியும் சில விளக்கமான விஷயங்களை தன்மை அதனுடைய தன்மையை இங்கே சொல்லியிருக்காங்க. த சேர் ஹேஸ் ஃபோர் லெக்ஸ். ஃபோர் இஸ் அன் அட்ஜெக்டிவ். த நியூ சேர், த சேரை குவாலிஃபை பண்ணக்கூடியது நியூ, இந்த லெக்ஸை குவாலிஃபை பண்ணக்கூடியது ஃபோர். இதனுடைய தன்மையை பற்றி சொல்லுகிறது. And quality என்னன்றது சொல்லுது. What type of chair is this? It's a new chair. How many legs are there? For the chair is four legs. So, this new chair, new, is an adjective. Four is an also an adjective. Here, this adjective, this new, new adjective என்ன செய்து? Quality குறிக்குது. அதனால இது குவாலிட்டி அப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. சேம் திங், த கேட் இஸ் ஹங்கிரி. கேட், எப்படிப்பட்ட கேட், எப்படிப்பட்ட கேட்டாக இருக்கிறது? ஹங்கிரி கேட்டாக இருக்குது. இந்த பூனை ரொம்ப பசியாக இருக்கு அப்படின் போது இந்த ஹங்கிரி அப்படின்னு சொல்லு. இந்த பூனையை பற்றிய பூனையினுடைய தன்மையை பற்றி கூறுகிறது, குவாலிட்டியை பற்றி கூறுகிறது. எனவே இந்த ஹங்கிரிங்கிறது இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். கேட், ஹவு த கேட் இஸ் தேர்? த கேட் இஸ் ஹங்கிரி. சேம் திங், இட் இஸ் எ ஹங்கிரி கேட். ஹியர் ஆல்சோ த சேம் திங், திஸ் ஹங்கிரி வேர்ட் அட்ஜெக்டிவ் குவாலிஃபைஸ் the cat. The cat, எப்பேற்பட்ட hat, hat is hungry. Hungry hat, cat இருக்கிறதுனால இந்த ஹங்கிரி இருக்கக்கூடிய பசியோடு இருக்கக்கூடிய என்ற தன்மையே இங்கே குறிக்குது. அதனால இந்த ஹங்கிரிங்கிறது இந்த இடத்துல இட் இஸ் அன் அப்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. ரெண்டுமே குவாலிட்டியை குறிக்குது. ஸோ இன் குவாலிட்டி, அப்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி, வி ஆர் டெல்லிங் அபவுட் the quality of the noun. Quality of the noun, chair is a noun here. Quality of the noun. So this legs here is a noun. So this adjective, what kind of legs are there? How many kind of legs are there? Four legs. What about the chair? It is a new chair. So this noun was qualified by the noun new adjective. The legs are qualified by four, the word four adjective. Here the cat is qualified by the word hungry, described by the word hungry. At the same time, same thing is happening here in attributive. In I already told you, distributive and attributive. Here attributive and distributive. Here this is a hungry dog. Hungry is adjective. The noun is qualified by the quality hungry. So this is an adjective of quality. These are all words. Now let us see the types of adjective. Adjective of quantity. Quantity na evlo ethana idella quantity la.
அதுக்கு ஆன்சர் வந்து ஹவ் மெனி அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டா அதுக்கு என்ன பதில் வருதோ அது வந்து அட்ஜெக்டிவா வரும். அதே போல ஹவ் மச், இன் வாட் ஆர்டர், இந்த மூணுக்கும் பதில் வந்தா வரக்கூடியவைகள்லாம் அட்ஜெக்டிவா இருக்கும். என்ன அட்ஜெக்டிவ்? அது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. குவான்டிட்டி அளவை குறிக்கக்கூடியது. அதுல ரெண்டு வகையா இருக்கு. என்ன ரெண்டு வகை இருக்குன்னா, எண்ணக்கூடியது எண்ண முடியாதது, கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள். இப்போ ஹவு மெனி அப்படிங்கிற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வரதெல்லாம் கவுண்டபிளா இருக்கும். ஹவு மச், எவ்வளவு அப்படின்னு வர்றதுக்கெல்லாம் அன்கவுண்டபிள். அது என்ன கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் அப்படின்னு சொன்னா, எண்ணக்கூடியதெல்லாம் கவுண்டபிள், எண்ண முடியாத ஒரு அளவை குறிக்கிறதெல்லாம் அன்கவுண்டபிள். உதாரணமா, வி ஹாவ் ஃபைவ் ஃபிங்கர்ஸ், நமக்கு ஐந்து விரல்கள் இருக்கின்றன. இதுல எது அட்ஜெக்டிவ், எது இது இது வந்து நவுன், ஃபிங்கர்ஸ் நவுன், காமன் நவுன். ஹவு மெனி ஃபிங்கர்ஸ், வி ஹாவ் ஃபைவ் ஃபிங்கர்ஸ், ஹவு மெனி ஃபிங்கர்ஸ் டு வி ஹாவ், ஆர் ஹவு மெனி ஃபிங்கர்ஸ் வி ஹாவ், வி ஹாவ் ஃபைவ் ஃபிங்கர்ஸ். அப்போ ஹவுமெனிங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தோடு வரக்கூடியது இந்த ஃபைவ். ஃபைவ்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஹவு மெனி, ஹவு மெனிக்கு உள்ள ஆன்சர் ஃபைவ். ஸோ ஃபைவ் இஸ் அன் அட்ஜெக்டிவ், ஃபிங்கர்ஸ் இஸ் எ நவுன். ஸோ இட் குவாலிஃபைஸ் த நவுன் அண்ட் குவாலிஃபைஸ் த குவான்டிட்டி, ஹவு மச் இட் சேஸ். I eat an apple every day. An apple. இந்த ஆர்டிகல் கூட அட்ஜெக்டிவா கெபர். We have a function tomorrow. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கியா? ஒரு வி ஹாவ் ஏ ஃபங்க்ஷன். இந்த ஏங்கிற ஆர்டிகல்ங்கிறது அந்த இடத்துல அட்ஜெக்டிவா வருது. இங்கே பாருங்க, வி ஐ ஈட் அன் ஆப்பிள் எவரி டே, ஒவ்வொரு நாளும் நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆப்பிள், இந்த ஆப்பிள் அது என்ன சொன்னது, குவாலிஃபை பண்ணுது, எது அண்ட், ஒரு ஆப்பிள், எத்தனை ஆப்பிள், ஹவு மெனி, இதே தான். ஹவு மெனி ஆப்பிள், ஒன் ஆப்பிள். ஸோ இட் டிஸ்கிரைப்ஸ் த ஆப்பிள், த நம்பர் ஆஃப் ஆப்பிள். ஸோ அண்ட் ஹியர் இஸ் அ அட்ஜெக்டிவ், அண்ட் இஸ் அட்ஜெக்டிவ். Another thing, second one, they have enough time. அவங்களுக்கு போதுமான அளவு நேரம் இருக்குது. They have enough time. இந்த எனஃப்ங்கிறது அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் எதை குறிக்குது? எவ்வளவு நேரம், ஹவு மச். இங்கே பார்த்தேன்னா வருது ஹவு மச் வருது க்வெஸ்சன். ஹவு மச் வரக்கூடிய ஆன்சர் எனஃப், போதுமான அளவு, அதை எண்ண முடியாது. இங்கே எண்ண முடியும், ஃபைவ் ஃபிங்கர்ஸ்னால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எண்ணிடலாம். அதே போல் ஆன் ஆப்பிள், ஒரு ஒரு ஆப்பிள், ஒரே ஒரு ஆப்பிள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எண்ணக்கூடியது எல்லாம், தீஸ் ஆர் ஆல் கவுண்டபிள்ஸ், திஸ் டூ கவுண்டபிள்ஸ். அண்ட் ஹியர் எனஃப் டைம், போதுமான அளவு நேரம், போதுமான அளவு இந்த டைமை அது குவாலிஃபை பண்ணுது இந்த எனஃப்ங்கிற அப்ஜெக்டிவ். அதனால் இந்த எனஃப்ங்கிறது அப்ஜெக்டிவாக நாம் குறிக்கிறோம். இது வந்து ஹவு மச் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக வரக்கூடிய ஒரு சொல். இட் இஸ் அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. எவ்வளோ குவான்டிட்டி, இது என்ன முடியாது, எனஃப் டைம், எனஃப்னா போதுமான அளவு, எவ்வளவுன்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேருக்கு போதுமான அளவு கொஞ்சமாக இருக்கும், சில பேருக்கு போதுமான அளவு அதிகமாக இருக்கும், சில பேருக்கு போதுமான அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போது இது எனஃப்ன்றது எந்த அளவுன்றது நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது, அது எண்ண முடியாது. அதுவே இட் இஸ் எனஃப் இஸ் அன் அட்ஜெக்டிவ். தேர் இஸ் எ லிட்டில் வாட்டர் இன் தி பாட். இந்த இதில் பார்த்தீங்கன்னா, வாட்டர்ன்ற நவுனை எது குவாலிஃபை பண்ணுது, லிட்டில், எ லிட்டில்ங்கிற வார்த்தை குவாலிஃபை பண்ணுது. எனவே இந்த வார்த்தை இந்த லிட்டில்ங்கிறது அட்ஜெக்டிவாக இருக்குது. இந்த அப்ஜெக்டிவ் என்ன பதில் வருது, எதுக்கு பதில் வருது, ஹவு மச் வாட்டர் இஸ் தேர் இன் தி பாட், பாட்டில் எவ்வளவு தண்ணி இருக்குது, கொஞ்சம் தண்ணி இருக்குது. த
கொஞ்ச தண்ணிங்கிறதுக்கு என்னது ஏ லிட்டில் வாட்டர் இந்த ஏ போடுன்னு அர்த்தம் மாறிக்கிறோம் தெர் இஸ் லிட்டில் வாட்டர் இந்த பாட்டில் என்ன அர்த்தம் தெரியுமா தண்ணி இல்லைன்னு அர்த்தம் ஏ லிட்டில்னு போட்டாக்க கொஞ்சம் இருந்தது அப்போ ஏ லிட்டில்ங்கிறது இந்த இடத்துல அப்ஜெக்டிவாக இருக்குதா லிட்டில்ங்கிறது அப்ஜெக்டிவாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம்ங்கிறது எவ்வளவுன்னு நமக்கு வரையறது சொல்ல முடியாது எண்ண முடியாது வி கேனாட் கவுண்ட் இட் ஸோ இட் இஸ் அன் அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி அடுத்தது பாரு ஹி இஸ் சிட்டிங் இன் தி தேர்ட் ரோ ஹி இஸ் சிட்டிங் இன் தி தேர்ட் ரோ அவன் எங்க இருக்கான் எங்க உட்காந்துருக்கான் தேர்ட் ரோவில் உட்காந்துருக்கான் ரோங்கிறது ஒரு நாம் காமன் நாம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஃபோர்த் ரோ அப்படின்னு சொல்றான் அப்ப ஹி இஸ் சிட்டிங் இன் தி தேர்ட் ரோ எத்தனாவது ரோ இன் வாட் ஆர்டர் அந்த ஆர்டர் எத்தனாவது ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த தேர்டுங்கிற அட்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இதெல்லாம் வந்து என்ன ஆர்டர்ல அவங்க இருக்காங்க செய்கிறோம் ஒரு வேலை செய்கிறோம் ஐ ஆம் தி ஃபர்ஸ்ட் மேன் என்டரிங் தி ஹவுஸ் அந்த வீட்டில் முத முத நான் தாயே நடந்தேன் ஃபர்ஸ்ட் மேன் அப்படின்னா ஸோ ஹி கேம் இன் தி செகண்ட் பிளேஸ் ஒரு மேட்ச் நடக்குது இந்த மேட்ச் எத்தனாவது இடத்துல இருக்கோம் ஹி இஸ் இன் செகண்ட் பிளேஸ் இப்போ செகண்ட் இந்த பிளேஸுங்கிறது செகண்டுங்கிறது டிஸ்கிரைப் பண்ணுது அதனால் அந்த பிளேஸுங்கிறது அந்த காமன் நவுனை யூஸ் பண்ணக்கூடிய செகண்டுங்கிறது ஒரு அட்ஜெக்டிவாக நான் பயன்படுத்துகிறோம் இது தேர்ட் ரோ தேர்டு அட்ஜெக்டிவ் திஸ் இஸ் காமன் நவுன் ரீட் தி ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கிறோம் தெர் ஆர் சோ மெனி சாப்டர்ஸ் அதில் யூ டேக் தி ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் ரீட் இட் அப்படிங்கிறான் அப்போ இந்த சாப்டரை டிஸ்கிரைப் பண்ணுறது எத்தனாவது சாப்டர்னு சொல்கிறது ஃபர்ஸ்ட் எத்தனாவது சாப்டர் எத்தனாவது ரோ எத்தனாவது பையன் எத்தனாவது இடம் இப்படி அந்த ஆர்டரை குறிக்கக்கூடிய சொல்லுக்கு கேள்விக்கு பதில் தரக்கூடியவைகளெல்லாம் அட்ஜெக்டிவாக நான் பயன்படுத்துகிறோம் ஸோ ஹவ் மெனி ஹவ் மச் இன் வாட் ஆர்டர் இது மூணுக்கும் பதில் வரக்கூடிய சொற்கள் எல்லாம் குவான்டிடேட்டிவ் அப்ஜெக்டிவ் கவுண்டபிள் நான் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி வி கேன் சி சம் அப்ஜெக்டிவ்ஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் நம்பர் ஒன் ஆர்டினரி குவாலிட்டிஸ் these are all the qualities so ordinary we have good bad strong these are all the adjectives of quality and these are all adjective qualities and feelings when you feel something we use some adjectives happy sad angry he's a happy man I have got a happy mood it's sad news angry is angry lion angry dog like color white black green his shirt is white avada sonnu his shirt is white color nu solla kudad or green paathidu the pen is green my shirt is brown avada sonnu so these are all these things is color ஷேப்பை கொடுக்கக்கூடிய குவாலிட்டிஸும் இருக்குது என்ன ரவுண்டாக இருக்குது முக்கோணமாக இருக்குது சதுரமாக இருக்குது ட்ரையாங்குலராக இருக்குது இப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இந்த ஷேப் எல்லாம் ஸ்கொயர் ரவுண்ட் ட்ரையாங்கிள் இதெல்லாம் அப்ஜெக்டிவ்ஸ் இட் இஸ் ரவுண்ட் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம் இட் இஸ் எ ஸ்கொயர் ரூம் ஸ்கொயர் ஏரியா அப்படி சொல்லுவோம் இட்ஸ் ரெக்டாங்குலர் ஹேண்ட்செட் அப்போ இதெல்லாம் வந்து இட் இஸ் கால்ட் ஷேப்ஸ் தீஸ் ஆர் ஆல் அது அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் இன் டைம் ஆல்சோ வி யூஸ் சம் அப்ஜெக்டிவ்ஸ் டெய்லி வீக்லி மந்த்லி டெய்லி வீக்லி மந்த்லி இதெல்லாம் adjective forms and size
big, small, huge, tall, all these things are size. Age is old, young, very old, new, quite new. The new age is old, 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 new, old, young, புதுமையானவன், மிடில் ஏஜ், தீஸ் ஆர் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் அட்ஜெக்டிவ்ஸ். மெட்டீரியல்ஸ், சோ மெனி மெட்டீரியல்ஸ், அயன், கோல்ட், சில்வர், இஸ் பிளாஸ்டிக், பிளாஸ்டிக் இஸ் ஆல்சோ எ மெட்டல், மெட்டீரியல், இட் இஸ் எ மெட்டீரியல் அட்ஜெக்டிவ். தென் ஒப்பீனியன், when you say some opinion about others, that opinion is a polite boy, no polite word. Is my opinion. He's a reliable man. Reliable is what is reliable. Reliable is the observation. Here, polite, great. Asoka was a great king. Barcho madalle madhuna asalanista barcho. The great is our opinion. Opinion of the historians. ஸோ கிரேட்டுங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் கொடுக்கறது இல்லை. ஹிஸ்டோரியன்ஸ் எல்லா கிங்கும் கிரேட் கொடுக்கறது இல்லை. அசோகா த கிரேட், நெப்போலியன் த கிரேட், சோழா, ராஜராஜ சோழா த கிரேட் அப்படி சொல்கிறாங்க. முக்கியமான பெரிய பெரிய அரசுகள் தான் கிரேட்டுங்கிற பட்டம் கொடுப்பாங்க. இட் இஸ் ஒப்பீனியன். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் சொல்கிறதுலாம், ஹாட்டாக இருக்குது, கோல்டாக இருக்குது, சில் வெதராக இருக்குது, ரெய்னியாக இருக்குது, சன்னியாக இருந்து, அதாவது வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, இதெல்லாம் வந்து டெம்பரேச்சரை பொறுத்தது. த லாஸ்ட் ஒன் இஸ் ஆப்சர்வேஷன். போய் பார்க்கலாம், இது இந்த பார்த்துட்டு சொல்லலாம், திஸ் டேபிள் இஸ் ப்ரோக்கன், இஸ் ஆப்சர்வேஷன். அவன் நல்ல பையன் இல்லையா, இஸ் நாட் ரிலேபிள். அவனை நம்ம வந்து நல்ல பையன் சொல்ல முடியல, இஸ் நாட் ரிலேபிள். அவனை வந்து நம்பிக்கு தகுந்தமான ஆள் இல்லை. இட் இஸ் தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் ஆர் ஆப்சர்வேஷன். ஸோ ஆல் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் காமன்லி யூஸ்ட் ஆஸ் அட்ஜெக்டிவ்ஸ் இன் இங்கிலீஷ். நவ் தி தேர்ட் ஒன் இஸ் டெமன்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். டெமன்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லும்போது, டிமான்ஸ்ட்ரேட்டிவ் வார்த்தையே விளக்கி சொல்லக்கூடியது, அப்படிதான் அர்த்தம். இந்த அட்ஜெக்டிவ் வந்து சப்ஜெக்டை விளக்கி சொல்கிறது, பொதுவாக சப்ஜெக்டை விளக்கி சொல்கிறது தான் அப்ஜெக்டிவ். இதில் குறிப்பிட்டு என்ன சொல்கிறது, இதுதான், அதுதான் அப்படின்னு விளக்கி சொல்கிறது. நம்ம ப்ரோனவுன் படிக்கும்போது படிச்சிருக்கோம், என்ன படிச்சிருக்கிறோம், டெமன்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்னு படிச்சிருக்கோம். இப்போ டெமன்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுக்கும் டெமன்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ்க்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது, வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி டெமன்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ் உள்ள வார்த்தைகள் அப்படியே என்னன்றத மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு, அது டெமன்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுனோட எப்படி சம்மந்தப்படுத்துறதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்ன வார்த்தைகள் நம்ம அப்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, திஸ், தேட், தீஸ், தோஸ், இந்த நான்கு வார்த்தைகளையும் நாம் டெமன்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவாக பயன்படுத்தணும். இப்போ திஸ்னா சிங்குலர் நவுன், ரொம்ப அருகில் இருக்கக்கூடியது, அதுக்கு திஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு ஐ லைக் திஸ் வாட்ச் அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னால், இந்த வாட்ச் என்னுடையது, நான் இந்த வாட்ச் என் கையில் இருப்போம், இட் இஸ் க்ளோஸ் டு மீ, இந்த சிங்குலர் நவுன். இந்த சிங்குலர் நவுன் க்ளோஸாக இருக்கிறதுக்கெல்லாம் இந்த திஸ்ங்கிற அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணணும். அப்போ தூரமாக இருக்குது, தட் இஸ் மை புக் அப்படி சொல்கிறோம். அப்போ தட், அந்த புக் அங்கே இருக்குது. அப்போ தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த சிங்குலர் நவுனுக்கு என்ன பண்ணுறோம், தட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் திஸ் தட் சிங்குலருக்கு யூஸ் பண்ணுறது, இது அருகில் உள்ள பொருளை குறிக்கிறது, தேட்டுங்கிறது கொஞ்சம் தூரத்தில் உள்ள பொருளை குறிக்கக்கூடியது. இதுக்கு அதே ஆப்போசிட் தான், அது ப்ளூரல் ஃபார்ம் இங்கே இருக்குது, நாட் ஆப்போசிட், ப்ளூரல் ஃபார்ம். திஸ்ஸுக்கு ப்ளூரல் தீஸ்,
these furniture are costly. The furniture alla romba costly a irukku. The furniture are, yeah, are pora inga singular irukudha. Furniture the singular ah? No, singular ah, plural ah? Furniture ingirathu it is a plural form as well as singular. Check. Ipo those ingirathu, those property were sold out. அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தூரத்தில் உள்ள பண்மையில் இருக்கக்கூடிய நவுன்ஸ், அதுக்கு நம்ம இந்த தோஸ்ங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். அப்ப இதுல பாருங்க, இன் திஸ் சென்டென்ஸ், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கும்போது திஸ் இஸ் மை ஹவுஸ் அப்படின்றது. இப்போ இந்த இங்க உள்ள திஸ் என்னது, this is my book ங்கிறது, this ங்கிறது எதை குறிக்குது, ஹவுஸ குறிக்குது. ஹவுஸ டிஸ்கிரைப் பண்ணுதா இல்ல, என்ன மாதிரி ஹவுஸ் சொல்லல, இந்த ஹவுஸ் அப்படின்னு சொல்லல, இந்த ஹவுஸ் என்னுடைய, this is my house, அது என்னுடைய வீடு, there is no description. அப்போ this வந்து என்னது, demonstrative pronoun. It is not adjective. This is demonstrative pronoun. Pronoun. This is pronoun. Allah Tanjina, this is not adjective. It is pronoun. But in the case of Anna, I like this watch. The watch in the noun டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தை திஸ். அப்ப இந்த திஸ் இந்த இடத்துல என்னது, அட்ஜெக்டிவ். இட் டிஸ்கிரைப் தி நவுன். இங்க இட் இஸ் நாட் டிஸ்கிரைபிங் தி நவுன், சோ இட் இஸ் எ டெமோன்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். இங்க ஐ லைக் திஸ் வாட்ச்ங்கிறது அட்ஜெக்டிவ், இது இங்க வந்து இட் இஸ் ப்ரோனவுன். சோ ஹியர் இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். Demonstrative pronoun ku demonstrative adjective ku vyasa idha. Adutha sentence paanga, that is mine, adu enudey. Appo inga this vandirukku, adu that nu solla singular da irukku, that adu, adu enudey adu nu sollum bodhu inga no, there is no noun is described. The எந்த இடத்துலயுமே எந்த நவுனையும் இத யூஸ் பண்ணல. எது நவுனா யூஸ் பண்ணது, the that itself becomes a noun, proper noun. அப்ப thatங்கிறது இந்த இடத்துல it is a demonstrative proper, not proper pronoun, demonstrative pronoun. நல்லா தெரிஞ்சுங்க, demonstrative pronoun proper noun வந்துரும், அதனால நீங்க என்ன செய்யுங்க, pronoun எழுதி. This is demonstrative pronoun. But here, that bike is mine. Which bike? That bike. So it describes the word bike. It describes the noun here. Bike is a noun. It is described by the word that. That bike. It demonstrates what it is, what is there. So the bike is described by the word that. So it is an adjective. So it is a demonstrative adjective. Adjective means demonstrative. Next one, these are very costly. இவைகளெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. எவைகள் எல்லாம், இவைகள், இவைகள்ங்கிறது ப்ரோனம் இடத்துல, இட் இஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனம். இங்க பாருங்க, தீஸ் ஃபர்னிச்சர் ஆர் காஸ்ட்லி, இந்த ஃபர்னிச்சர் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது. அப்போ இந்த இவைகள்ன்றதாம இந்த பர்னிச்சர், இங்க இருக்கக்கூடிய பர்னிச்சர், இந்த பர்னிச்சரை பத்தி ஒரு விளக்கம் கொடுக்குது. இந்த பர்னிச்சரை பத்தியான ஒரு பிடிப்பான ஒரு சொல்லை
அவைகள் எல்லாம் எங்களுடைய ப்ராப்பர்ட்டி, எங்களுக்கு சொந்தமானவைகள், என்னுடைய சொத்துக்கள் அவைகள். அப்ப அவைகள்ங்கிறத அந்த ப்ராப்பர்ட்டி நேரா குறிக்குது. ப்ராப்பர்ட்டிக்கு பதிலாக அவைகள்னு சொல்றாங்க. அப்ப அது ப்ரோனவுன், நவுன் பதிலாக இருக்கக்கூடிய வார்த்தை ப்ரோனவுன். சோ இட் இஸ் எ டெமன்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். ஹியர் தோஸ் ப்ராப்பர்ட்டி வேர் சோல்ட் அவுட். அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்பனை செய்யப்பட்டு விட்டது. ப்ராப்பர்ட்டியை குறிக்கக்கூடிய எந்த ப்ராப்பர்ட்டின்னு கேட்கும்போது நமக்கு இந்த தோஸ் ப்ராப்பர்ட்டிங்கிற பதில் வருது. எனவே திஸ் இஸ் அட்ஜெக்டிவ் ஹியர். ஸோ திஸ் தட் தீஸ் தோஸ் எங்கெல்லாம் டெமன்ஸ்ட்ரேட்டிவா ப்ரோனவுனாக இருக்கணும், எங்கெல்லாம் அவைகள் டெமன்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவாக வரணும், இது முக்கியமான விஷயத்தை நீங்கள் நன்றாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த திஸ் தட் தீஸ் தோஸ் எல்லாம் ப்ரோனவுனா அல்லது அட்ஜெக்டிவான கண்டுபிடித்து இன்னொரு சிறிய வழியை சொல்லித்தரேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, திஸ் கார் இஸ் மைன். திஸ் இது என்னது, அட்ஜெக்டிவா ப்ரோனவுனா அப்படின்னா இட் இஸ் அட்ஜெக்டிவ். ஏன், இட் டிஸ்கிரைப் த கார், திஸ் கார் அப்படின்னு சொல்லுது. இங்கே இந்த திஸ் எந்த நவுனையும் டிஸ்கிரைப் பண்ணலை, அதனால் இது ப்ரோனம். இப்போ இது வந்து அட்ஜெக்டிவ்னு எப்போ சொல்கிறோம்னு சொன்னால், திஸ் இஸ் ப்ரோனம்னு எப்போ சொல்கிறோம்னா, இந்த அட்ஜெக்டிவ்க்கும் எப்பவுமே அப்புறம் நவுன் வரும். எப்பவுமே அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் நவுன் வந்துச்சுனாக்கா அது வந்து இந்த வேர்டுக்கு அப்புறம், திஸ்ங்கிற வேர்டுக்கு அப்புறம் நவுன் வந்துச்சுனாக்க அது அட்ஜெக்டிவ். அதே போல் திஸ்ஸுக்கு அப்புறம் வேர்ப் வந்தாக்க திஸ் இஸ் வேர்ப், திஸ் இஸ் நவுன். வேர்ப் வந்துச்சுனாக்க இது திஸ் இஸ் ப்ரோனம், இது ப்ரோனம், இது அட்ஜெக்டிவ். இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா வச்சுக்கோங்க. திஸ் தீஸ் தட் தோஸ் இவைகளுக்கு அப்புறம் நவுன் வந்துச்சுன்னா, நவுனோ அல்லது ப்ரோனோ இதோ வந்துச்சுனாக்க அது வந்து அட்ஜெக்டிவ். அப்படி வராமல் வெர்ப் வந்துச்சுனாக்க அது ப்ரோனோ. ஞாபகம் வச்சு, இஃப் த அட்ஜெக்டிவ் இஸ் ஃபாலோடு பை a noun, it is a pronoun, it is an adjective. If this word is followed by a verb, it is definitely pronoun. Next one is possessive adjective. மூணு பார்த்தோம், நாலாவது possessive adjective. பொசசிவ்னாலுமே உங்களுக்கு தெரியும், யாருக்காச்சும் அது ஒருத்தருக்கு சொந்தமான பொருளாக இருக்கணும் அப்படின்ற சொல்லி குறிக்கக்கூடிய வார்த்தை. இப்போ யாருக்கு சொந்தமானது என சொல்லக்கூடிய பதில் வரக்கூடிய வார்த்தை அட்ஜெக்டிவ், பொசசிவ் அட்ஜெக்டிவ். அதாவது இட் சேஸ் தி ஓனர்ஷிப் ஆஃப் எ பர்டிகுலர் பர்சன். இதுக்கு ஹூஸ் அப்படிங்கிற வார்த்தை என்னை கேட்டோம்னா, ஹூஸ் புக் இஸ் திஸ், இந்த ஹூஸுங்கிற வார்த்தையை போட்டு கேள்வியை போட்டு அதுக்கு வரக்கூடிய பதில் இல்லையா, இது யாருடையது, என்னுடையது, உன்னுடையது, அவனுடையது, அவளுடையது, இதெல்லாம் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இந்த பொசசிவ் அட்ஜெக்டில் வரும். அதுக்கு ஆங்கிலத்தில் என்னென்ன வார்த்தைகள் இருக்கிறது, மை என்னுடைய, ஃபர்ஸ்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், அவர் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், யுவர் செகண்ட் பர்சன் சிங்குலராக தான் ப்ளூரலாக தான், ஹிஸ் அவனுடைய, ஹேர் அவருடைய, இட்ஸ் அதனுடைய, தெர் அவைகளுடைய, இவைகளெல்லாம் ஹூஸ்ன்ற வார்த்தைக்கு கேள்விக்கு பதிலாக வரக்கூடிய சொற்கள். இவைகள்லாம்
இவைகளெல்லாம் அப்ஜெக்டிவ்னு நம்ம சொல்கிறோம். இவைகளெல்லாம் முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம், நம்ம பொசசிவ் ப்ரோனவுன் அப்படின்னு படிச்சிருக்கோம். ப்ரோனவுன் என்னுடைய ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் மை, அதே போல் செகண்ட் பர்சன் யூ யுவர் படிச்சிருக்கோமோ இல்லையா? அந்த மாதிரி இவ்வளோ வார்த்தைகள் இங்கே வருது சார், இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அப்ஜெக்டிவா இல்லது ப்ரோனவுனா? அப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே சிம்பிளஸ்ட் மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பார்ப்போம். மை பிரதர் இஸ் எ டாக்டர். இப்போ ஹூ இஸ் தி டாக்டர்? ஹூஸ் பிரதர் இஸ் டாக்டர் கேட்குறாங்க. ஹூஸ் பிரதர் இஸ் மை இஸ் யுவர் இஸ் எ டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பதில் என்ன வருது? மை பிரதர் இஸ் எ டாக்டர். அப்போ இந்த ஹூஸ்ன்றதுக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம் வருது அப்படின்னு சொன்னாக்க, என்னுடைய பிரதர். இப்போ இந்த பிரதர்ங்கிற நவுன, காமன் நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய என்னுடையது உன்னுடையது அப்படின்றது என்னுடைய அப்படிங்கிற இந்த சொல்லை குறிக்கக்கூடிய இந்த மைன்ற வார்த்தை, இட் இஸ் எ ப்ரோனாம், சாரி இட் இஸ் எ பொசசிவ் அட்ஜெக்டிவ். என்னுடைய என்னுடைய பிரதர், என்னுடைய சகோதரன் ஒரு டாக்டர். ஹூஸ் பிரதர் இஸ் டாக்டர்? மை பிரதர் இஸ் டாக்டர். அப்ப இந்த மைன்றது இட் பிலாங்ஸ் டு பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஹியர் நெக்ஸ்ட் ஒன், வி லவ் அவர் பேரண்ட்ஸ். நாங்கள் எங்களுடைய பேரண்ட்ஸ என்ன பண்ணோம்? விரும்புகிறோம். என்னுடைய பேரண்ட்ஸ நாங்கள் என்ன பண்ணுறோம்? அன்பு செய்கிறோம். யாருடைய பேரண்ட்ஸ்? ஹூஸ் பேரண்ட்ஸ்? அவர் பேரண்ட்ஸ். வி லவ் ஹூஸ் பேரண்ட்ஸ்? வி லவ் அவர் பேரண்ட்ஸ். ஸோ அவர் இஸ் பொசசிவ் அப்ஜெக்டிவ். அடுத்த பார், யுவர் குக்கிங் இஸ் ஃபைன். யுவர் குக்கிங், யாருடைய குக்கிங்? ஹூஸ் குக்கிங்? யுவர் குக்கிங். ஸோ திஸ் குக்கிங் இஸ் டிஸ்கிரைப்ட் பை த வேர்ட் யுவர். ஹியர் த பிரதர், திஸ் நவுன் இஸ் டிஸ்கிரைப்ட் பை த வேர்ட் மை. ஹியர் வி லவ் அவர் பேரண்ட்ஸ். திஸ் பேரண்ட்ஸ் இஸ் டிஸ்கிரைப்ட் பை, பேரண்ட்ஸ் இஸ் டிஸ்கிரைப்ட் பை அவர். ஸோ ஹியர் மை அவர் இஸ் டிஸ்கிரைப் பை மை இஸ் டிஸ்கிரைப் பை அவர் அண்ட் யுவர் குக்கிங் இஸ் ஃபைன். குக்கிங் இஸ் நவுன், சமையல். குக்கிங் சமயத்துக்கு கொண்டுன்னு அர்த்தம் இல்லை, இருக்கு. இந்த இடத்துல அது வந்து நவுனாக யூஸ் ஆகும். யுவர் குக்கிங் உங்களுடைய சமையல். எப்படி? யாருடைய சமையல்? உங்களுடைய சமையல். ஸோ திஸ் யுவர் இஸ் பிகம் தி பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஹியர் ஹிஸ் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் லெஜிபிள். ஹிஸ் ஹேண்ட் ரைட்டிங், இந்த ஹேண்ட் ரைட்டிங் யாருடைய ஹேண்ட் ரைட்டிங்? ஹிஸ் ஹேண்ட் ரைட்டிங். அப்போ இந்த மை இஸ் அட்ஜெக்டிவ் அண்ட் அவர் இஸ் அப்ஜெக்டிவ் ஆர் பொசசிவ் அப்ஜெக்டிவ். யுவர் இஸ் அன் அப்ஜெக்டிவ், ஹிஸ் இன் அப்ஜெக்டிவ். ஹர் ட்ரெஸ் இஸ் பியூட்டிஃபுல். அவங்ககிட்ட அவ போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ யாருடைய ட்ரெஸ்? ஹர் ட்ரெஸ். ஸோ திஸ் நவுன் இஸ் டிஸ்கிரைப்ட் பை த வேர்ட் ஹேர். ஸோ இட்ஸ் எ பொசசிவ் அப்ஜெக்டிவ். ஹிஸ் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் லெஜிபிள். வாட் யூ மீன் பை லெஜிபிள்? லெஜிபிள்னு அர்த்தம் ரொம்ப நல்லா எழுதுறான்னு அர்த்தம், கிளியராக எழுதுறான், புரியும்படி எழுதுறான் அப்படின்னு அர்த்தம். புரியும்படி பேசுறானுக்கு என்ன அர்த்தம் யார் தெரியுமா? என்ன வேர்டு தெரியுமா? தட் இஸ் இன்டெலிஜிபிள். இன்டெலிஜிபிள்னா நல்லா பேசுறான், புரியும்படி பேசுறான்னு அர்த்தம். புரியும்படி எழுதுறான்றதுக்கு லெஜிபிள், புரியும்படி பேசுறாங்கிறது இன்டெலிஜிபிள். இது ஞாபகம் வச்சு. We love our dog. நாங்கள் எங்களுடைய டாகை நாங்கள் நேசிக்கிறோம். இந்த டாக்ன்ற அந்த நவுனை அவருங்கிற வேர்டு குவாலிஃபை பண்ணுது. யாருடைய பொசஸ்யம் குவாலிஃபை பண்ணுது? அப்போ திஸ் நவுன் இஸ் குவாலிஃபைடு பை த வேர்ட் அவர். அவர் இஸ் அன் அட்ஜெக்டிவ் ஹியர். ஸோ திஸ் இஸ் நவுன், திஸ் இஸ் அட்ஜெக்டிவ், திஸ் இஸ் நவுன்,
this is adjective enna noun rupathina kavala pronoun a irukla common noun a irukla edha noun a irukla handwriting is a noun is qualified person adjective and cooking is a noun qualified by you are is an adjective our is an adjective this is noun brother is a noun my is an adjective here another word we love our dog and its behavior adanudaya this is noun this is also qualified by the word its ingiradum adanudaya behavior nadathai naangal virumbugirom naangal dogai virumbugirom adu nadathai virumbugirom adanudaya இந்த அதனுடைய இடத்துல சில பேர் தப்பா போடுவாங்க இட்ஸ் இப்படி எழுதாங்க அது எழுதக்கூடாது அப்போஸ்ட்ரோஃபி போடுவாங்க இட்டுக்கு அப்புறம் ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போடுவாங்க இது என்ன அர்த்தம் தெரியுங்களா இப்படி எழுதுனாக்க இட் இஸ் அர்த்தம் இட் இஸ் அல்லது இட் ஹேஸ் அப்படி அர்த்தம் பொசசிவ் கேஸ்ல இது வராது புரியுதா possessive case ல என்ன வரும் its ங்கறத possessive case அதனுடைய இதனுடைய இதுதான் possessive எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இந்த மேல ஒரு கமா போடுவாங்க it க்கு அப்புறம் கமா போட்டு எஸ் போடுவாங்க அதனுடையன்னு வந்து ராமாஸ் ங்கறது ராமா போட்டு apostrophe போடுதுன்னு எஸ் போடுறோம் அப்ப இங்க apostrophe போடுறதா போடுதுன்னு ஆவணம் அப்படினு ஆர்கியூ பண்ணுவாங்க நோ இந்த it is உடைய கான்ட்ராக்ட் ஃபார்ம் தான் its இட் ஹேஸ் அண்ட் எ கான்ட்ராக்ட் ஃபார்ம் தான் இட்ஸ் புரியுதா இந்த இட்ஸ் ங்கிறது போடாம அப்போஸ்ட்ரோஃபி போடாம இருந்தா அது பொசசிவ் கேஸ் சரிதானா இட்ஸ் தென் இட்ஸ் குவாலிட்டி இட்ஸ் லாஜிட்டி இந்த மாதிரியான பொருட்கள் வரக்கூடியது இந்த இட்ஸ் என்ன போடக்கூடாது இந்த மேல உள்ள அப்போஸ்ட்ரோஃபி போடக்கூடாது பொசசிவ்க்கு அதனால தான் போடாம எழுதுக்கிறேன் இதை நீங்க நோட் பண்ணி people live in their apartments ங்கிறது it is a noun the apartments யாருடைய apartments அவர்களுடைய apartments whose apartments their apartments in cities ல பெரிய பெரிய நகரங்கள்ல apartment அவங்களுடைய apartmentல அவங்க வாழ்ந்தார்கள் அப்படினு சொல்றாங்க in their apartments அவர்களுடைய வீடுகளில் அவர்களுடைய அடுக்குமாடி வீடுகளிலே அவர்கள் வாழ்கின்றார்கள் அப்ப தேர்ங்கிறது அட்ஜெக்டிவ் அபார்ட்மெண்ட்ஸ்ங்கிறது நாம் அப்ப இந்த இந்த வேர்ட் எல்லாம் அப்ப இந்த மை அவர் யுவர் ஹிஸ் ஹர் இட்ஸ் தேர் இவைகள் எல்லாம் ஒரு உதாரணம் கொடுத்துக்கிறேன் இவைகள் எல்லாமே பொசசிவ் அட்ஜெக்டில் வந்து சேரும் Now let us see the difference between the possessive adjective and possessive pronoun. இல்ல நாம முன்னடி pronoun படிச்சிருந்தோம் possessive pronoun படிச்சிருந்தோம் அதே words வந்து possessive adjectives ஆவும் யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம இங்க அது இடத்துக்கு தகுந்தா போல அதை யூஸ் பண்றோம் for example இங்க பாருங்க my என்ற adjective வந்து possessive pronoun போது mine this is my book the book is mine The book is mine சொல்லும்போது அதனாலது pronoun மாதிரி இருக்கு This is my pen அப்படினு வச்சுக்கலாம் The pen is mine இங்க possessive adjective மைங்கிறது possessive pen குறிக்கிறதுனால adjective இருக்குது whose pen my pen இது adjective இங்க இத பாரு The pen is mine பென் வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னாக்க இங்கே யார் எதையும் டிஸ்கிரைப் பண்ணல எந்த நவுனையும் இந்த பென்னுங்கிற நவுனையும் எதுவும் டிஸ்கிரைப் பண்ணல டிஸ்கிரைப் பண்ணால் அது அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும்போது இது இட் இஸ் எ ப்ரோனவுன் இது அட்ஜெக்டிவ் இந்த இடத்துல சொல்லிட்டோம் ஹியர் இட் இஸ் ப்ரோனவுன் பொசசிவ் ப்ரோனவுன் இன்னும் சொல்லப்படும் பொசசிவ் ப்ரோனவுன் என்னுடைய இது அப்படின்னு சொல்றதுனால அந்த நவுனை நம்ம வந்து பொசசிவ் ப்ரோனவுனாக நம்ம
Is this your book? இது உன்னுடைய புத்தகமா? Your book. Whose book? Your book. அப்ப your possessive adjective. இங்க Is this yours? உன்னுடையதா? இது உன்னுடையதா? உன்னுடையது? அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி கொடுக்கிறோம். புரியுதா? அந்த பெயர் சொல்லுக்கு பிரதிபெயர் சொல்லாக இட்டுங்கிற இஸ் திஸ்ங்கிற அந்த ப்ரோனவுனுக்கு பிரதிபெயர் சொல்லாக வரக்கூடியது யுவர்ஸ், உன்னுடையது. அந்த இடத்துல அது வந்து ப்ரோனவுனாக பயன்படுகிறது. இங்கே இந்த யுவர் வந்து அட்ஜெக்டிவ், இந்த யுவர்ஸ் வந்து ப்ரோனவுன். அதே போல ஷீ கேவ் மீ ஹர் பேக், அவள் எனக்கு அவளுடைய பேக்கை கொடுத்தார். அப்ப இந்த பேக் வந்து அவளுடைய பேக். சோ ஹேர்ங்கிறது என்னது? அட்ஜெக்டிவ், பொசஸ்ஸிவ் அட்ஜெக்டிவ். இங்க இட்ஸ் ஹர், இட் இஸ் ஹர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் ஹர்ஸ்னா அது அவளுடையது. இது ப்ரோனம், பொசஸ்ஸிவ் ப்ரோனம். This is its neck belt. டாக் ஒரு டாக் இருக்கு, ஒரு டாக் கழுத்துல ஒரு பெல்ட் போட்டிருப்போம், அதை காமிச்சு சொல்றான் This is its neck belt. இதனுடைய neck belt, டாகுடைய neck belt. இட்ஸ் இந்த இடத்துல அதனுடைய அப்படிங்கிற possessive case-ல வருது. அட்ஜெக்டிவ் நாம் இங்கே பயன்படுத்துகிறோம். பெல்ட் என்ன பெல்ட்ங்கிறது? இட்ஸ் neck, neck belt-ங்கிறது இட்ஸ் neck belt. அதனுடைய பெல்ட், அதனுடைய. அப்போ இந்த இடத்துல இந்த இட்ஸ் எதை குறிக்குது? பொசசிவ் அட்ஜெக்டிவ். இங்க வந்து ப்ரோனம், இது வந்து அட்ஜெக்டிவ். சோ அட்ஜெக்டிவ்க்கும் ப்ரோனவுக்கும், பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கும் ப்ரோனவுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னாக்க? யாருடைய, எதனுடைய, அவனுடைய, இவனுடைய, இவர்களுடைய, அவர்களுடைய, இந்த மாதிரி உடைய, உடையன்னு வருது இல்லையா, அவைகள் எல்லாம் பொசஸ்ஸிவ் அட்ஜெக்டிவ்ஸ். உன்னுடையது, என்னுடையது, அவனுடையது, அவர்களுடையது, அதனுடையது, அவைகளுடையது, அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகளுக்கு எல்லாம் பொசஸ்ஸிவ் ப்ரோனவுன். இதை பற்றி நாம் முன்னே படிச்சிருக்கோம், ப்ரோனவுன் படிக்கும்போது படிச்சிருக்கிறோம். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொன்னாக்க, எப்பப்பெல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் அவைகள் எந்தெந்த வகையில் யூஸ் ஆகுதோ, இங்கே சொல்லிருக்கணும் இல்லையா, எந்தெந்த இடத்துல எப்படி எப்படிலாம் யூஸ் ஆகுதோ அந்தந்த இடத்துல அவைகள் பொசஸ்ஸிவ் அப்ஜெக்டிவாகவும் பொசஸ்ஸிவ் ப்ரோனவுனாகவும் மாறுகிறது. அப்போது நவுனை, ஒரு நவுன் இருக்கணும், அந்த நவுனை விவரித்து சொல்லணும். அப்படி சொல்லக்கூடியவைகள் இடத்துல வரவங்கெல்லாம் அவைகள் பொசஸ்ஸிவ் அப்ஜெக்டிவாக வரும், மற்ற இடத்துலலாம் அவைகள் பொசஸ்ஸிவ் ப்ரோனவுனாக இருக்கும். இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஃபிஃப்த் type, the fifth kind of adjective is an interrogative adjective. Interrogation அப்படின் நான் question, உங்களுக்கு தெரியும் முன்னாடி. Interrogative question, question form அல்ல கேட்கக்கூடிய adjective வரக்கூடிய சொற்கள் யார்? Only three interrogative adjectives. That are here, which, what and whose. Which, what and whose. இந்த மூணு பொருள் தான், இது மூணு தான் இன்டராக்டிவ் அட்ஜெக்டிவாக வரும். ஹூ ஹவ் எல்லாம் வராது, இது க்வெஸ்சன் வேர்டு தான், பட் இட் ஓன்ட் கம் ஆஸ் அன் அட்ஜெக்டிவ். அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ இதில் பாருங்க, ஐ ஹேவ் கிவன் த்ரீ சென்டென்சஸ். விச் கேம் டு யூ லைக் மோஸ்ட், இது ஒரு இன்டராக்ஷன் கேள்வி, க்வெஸ்சன் வேர்டு. வாட் இஸ் அ க்வெஸ்சன் வேர்டு ஹியர்? விச். இந்த விச்ங்கிறது எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா, விச் கேம், இந்த கேமை டிஸ்கிரைப் பண்ணுது. விச் கேம் கேட்குது, கேமு எந்த கேமு அப்படின்னு கேட்குது. அப்போ இந்த கேமை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய க்வெஸ்சன் பண்ணுற மாதிரி இந்த வார்த்தை விச்ன்றது இங்கே வருது. விச் கேம் டூ யூ லைக் மோஸ்ட். ஸோ விச், இந்த கேம்ன்றத, இந்த விச்ன்ற வார்த்தை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால விச்ங்கிறது இன்ட்ரோகேட்டிவ் அட்ஜெக்ட், adjective.
What flower do you want to buy? என்ன பூக்கள் நிறைய இருக்குது, அது என்ன எந்த பூ உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த வாட் எதை குறிக்குது அப்படின்னா, எதை கேள்விதுன்னா, இந்த ஃப்ளவர், விச் ஃப்ளவர், வாட் ஃப்ளவர், எந்த ஃப்ளவர் உனக்கு வேணும். நிறைய ஃப்ளவர் இருக்கு, எந்த ஃப்ளவர், நிறைய எவ்வளோ ஃப்ளவர் இருக்கு, நீ எந்த ஃப்ளவர் விரும்புகிற, எதை உனக்கு வேணும் அப்படி கேள்வி கேட்குறான் இல்லையா. விச் ஃப்ளவர், த ஃப்ளவரை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தை வாட், வாட் ஃப்ளவர். தென் ஹூஸ் பென் இஸ் திஸ், இந்த பென்னு எப்படி குறிக்குதோ அதே போல பென்னுங்கிறது ஹூஸை குறிக்குது. ஹூஸ்ங்கிறது யாருடைய, யாருடைய பேனா, இந்த பேனாவுடைய விளக்கம் எங்கே இருக்குது, யாருடையங்கிற கேள்வியில் இருக்குது. அப்போ இந்த கேள்வி வந்து அந்த பேனா நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இந்த ஹூஸ்ங்கிற வார்த்தை இன்ட்ராகேட்டிவ் வேர்ட், இந்த இடத்துல இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவாக வருது. சரிங்க சார், எப்படி இதை இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவ் இல்லையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா சொல்லிருக்கோம், எந்த வேர்டுக்கும் அப்ஜெக்டிவ்க்கும், எனி வேர்ட் ஃபாலோடு பை ஏ நவுன், ஒரு நவுனு ஃபாலோ பண்ணாக்க, நவுன் வந்து அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அது அப்ஜெக்டிவ். ஒரு வெர்பு அதுக்கப்புறம் வந்துச்சுன்னாக்க அது ப்ரோனவுன். இதுதான் சிம்பிள். இதில் பாருங்க, ஐ ஹவ் கிவன் டூ சென்டென்சஸ், விச் கலர் இஸ் யுவர் ஃபேவரேட், விச் கலர் இஸ் யுவர் ஃபேவரேட். கலருங்கிற என்ன வருது, நவுன். இந்த நவுன் வந்து இதை டிஸ்கிரைப் பண்ணுது, விச்ங்கிற வார்த்தை டிஸ்கிரைப் பண்ணுது, விச் கலர்னு கேட்குது, எதனுடைய கலர், விச் கலர் இஸ் யுவர் ஃபேவரேட், உன்னுடைய ஃபேவரேட்டான கலர் எது. அப்போ இந்த கலரை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தை விச் என்ற இன்ட்ராகேட்டிவ் வேர்டு. ஸோ இட் இஸ் இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவ். இது நவுனை ஃபாலோ பண்ணு, நவுன் ஃபாலோடு, நவுன் இஸ் ஃபாலோடு பை திஸ் வேர்டு, குவஸ்டின் வேர்டு. So it is another adjective, interrogative adjective. அடுத்த வார்த்தை, which is your favorite color? இது அப்படியே மாத்தி கேட்டிருக்கேன், which is your favorite color. இந்த which க்கு அப்புறம் என்ன வருது, verb வருது. இங்க என்ன வருது, noun வருது. இப்படி verb வந்துச்சுன்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த வேர்டு க்வெஸ்சன் வேர்டுங்கிறது இட் இஸ் எ ப்ரோனவுன். எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, இஃப் தி வேர்ப் இஸ் ஃபாலோடு பை தட் வேர்ட் திஸ் இஸ் ப்ரோனவுன். ஸோ யூ கேன் ஆஸ்க் திஸ் ப்ரோனவுன். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான், ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா தான், யூ கேன் ஃபாலோ ஆல் திஸ் த்ரீ வேர்ட்ஸ். இந்த ரெண்டு வேர்டையும் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுறதில்லை, எதுக்கு புஸ்தகத்துக்கு இன்ட்ராகேஷனுக்கு யூஸ் பண்றது இல்லை. நீங்க எப்படி வேணும் போட்டு பாருங்க, ஹவ், ஹவ் ஆர் யூ வாக்கிங், உதாரணத்துக்கு ஹவ் ஆர் யூ வாக்கிங், நீ எப்போ வாக்கிங் போறிய, எப்படி நல்லா இருக்க, நல்லா இருக்கா, கேக்க ஹவுக்கு அப்புறம் என்ன வருது, ஆர் தான் வரும், வருது தான் வரும், அப்போ அது ப்ரோனவுன் தான். அதே போல ஹூ, ஹூ வில் ஹெல்ப் யூ, who will help you, உனக்கு யார் உதவி செய்வா, who will help you, will-ங்கிறது verb, auxiliary verb. அப்போ அந்த who-ங்கிறது followed by verb, so it is a pronoun, so it won't come as an interrogative adjective. The three words, which, what, whose, the three words are interrogative adjectives, and the difference between the interrogative adjective and pronoun is that if the verb is noun follow, it is interrogative adjective. If the verb follow, this question word become pronoun. Yeah, which போட்டுருக்கோம், இங்கே வாட் கேட்டிருக்கோம், விச் வாட் யூஸ் பண்ணுறோம். இந்த விச்சுக்கும் வாட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. எஸ், இப்போ வாட் இஸ் யுவர் நேம், உலகத்தில் பல விதமான பேர்கள் இருக்கு, எல்லா பேருக்கும் சொல்ல முடியாது, அதில் உன் பேர் என்ன, வாட் இஸ் யுவர் நேம்,
ஒரு நாலஞ்சு ஊர் சொல்லி அதுல எது கேபிட்டல் கேட்டா ரைட். சாதாரணமா சொல்லும் போது விச்சுக்கும் வாட்டுக்கும் ஒரு லைட் டிஃபரன்ஸ், இதை நீங்க எப்பவுமே தெரிஞ்சுக்கணும்.